சலாத்தை தாராளமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த உலகத்துக்கே ஒளி வீச வந்த வள்ளல், உலகத்தை இருளில் இருந்த உலகத்தை ஒளிமயமாக்கி விட்டு சென்று இந்த உலகத்துக்கு ஒரு நேரான வழியை, சீரான வழியை, நட்புணத்தின் சீலராக திகழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்தான முபாரக்கான பிறந்த மாதத்தை முன்னிட்டு இந்த இடத்திலே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மீலாத் விழா ஏற்பாட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு முதல் கண் எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் செல்கொள்கின்றேன். அதுபோன்று இந்த விழாவுக்கு பிரதம பேச்சாளராக கடல் தாண்டி வந்து இலங்கையிலே பல பாகங்களிலும் ஆளு சுன்ன ஜமாத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய எனது அன்புக்குரிய, நேசத்துக்குரிய, கண்ணியத்துக்குரிய, கௌரவத்துக்குரிய, மதிப்புக்குரிய, இன்னும் என்னென்னலாம் மதிப்பு இருக்கின்றதோ அத்தனை மதிப்புக்குரிய சங்கைக்குரிய மௌலானா மௌலவி ஷேக் அப்துல்லா அபு தலாய் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களே, அதுபோன்று யாழ்ப்பாணம் கிண்ணச்சி மாவட்ட ஜமியத்து உலமாவின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் மௌலவி அப்துல் அசீஸ் காசிமி ஆலிம் அவர்களே, மற்றும் இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு, இந்த மீலா விழாவுக்கு வருவதற்கு காரணமாக சேரக்கூடிய எங்களுடைய ஆளு சுன்னத்துல் ஜமாத் வாலிபர் சங்கத்தின் தலைவர் கௌரவ அல்ஹாஜ் ஹாஃபிஸ் அல் ஆலிம் சிராஜ் நஜாஹி அவர்களுடைய எஸ்எம்எஸ் தான் காரணமாக இருந்தது. அல் புஷ்ரா என்ற அந்த எஸ்எம்எஸ்ஸின் ஊடாகத்தான் நான் மெசேஜை பார்த்தேன். யாழ்ப்பாணத்துக்கு இந்த விழாவும் நடைபெறுவது அறிஞ்சு ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் இருப்பதை அறிஞ்சு வந்து அவருக்கு மரக்கத்துக்கு சலாத்த கொடுத்துட்டு போவதற்கு. எனவே கொழும்பிலே அவரை அடிக்கடி சந்திக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலும் இந்த சமாதான பூமியிலும் வந்து சந்திக்க ஆசைப்பட்டேன். அதனால் வந்தேன். வந்திடத்திலே ஒரு பாக்கியம், ஓரிரு வார்த்தைகளை பேசுமாறு சொன்னார்கள். இங்கு இன்று வந்திருக்கின்ற நமது உலமா பெருமக்களும் இருக்கின்றார்கள், நம்முடன் புல் மூடையிலிருந்து வந்திருக்கிறார்கள், சாலிஹின் மௌலவி ஜமியத்து உலமா செயலாளர், அதுபோன்று இன்னும் உண்டான நமது முகமது மௌலவி போன்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எங்களுடைய இன்னும் சகோதர மௌலவிமார்கள் சகலரையும் அன்போடு பண்போடு நான் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா என்ன ரஹ்மத் செய்ய வேண்டும், இந்த யாழ்ப்பாணத்திலே வாழக்கூடிய சகல நமது உடன்பிறப்புகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திச்சு கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடும் இந்த நேரத்திலே அவர்கள் யார், அவர்கள் என்ன செய்தார்கள், உலகத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் வருவார்கள், ஒவ்வொரு ராஜாக்கள் வருவார்கள், அந்த ராஜா உயிருடன் வாழும் பொழுது மாத்திரம்தான்